திண்டுக்கல்லில் பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் பார்த்திராத ரேக்லா வண்டி, கிடா சண்டை, சேவல் சண்டை, ஜல்லிக்கட்டு காளைகளுடன் பள்ளியில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொங்கல் விழா. திண்டுக்கல் சிடிஓ காலனியில் செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி பள்ளி வளாகத்தில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி சட்டையுடனும் மாணவிகள் பாவாடை தாவணி அணிந்தும் பங்கேற்றனர். மற்றும் பள்ளி வளாகத்தில் கிராமத்தை போன்று குடிசை அமைத்து அதில் கிராம சூழலை அலங்கரித்து அதன் அருகே மாடுகள் கட்டி பொங்கல் கொண்டாட்டத்தை கோலாகலமாக நடத்தினர். மேலும் ஆசிரியர்கள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பள்ளி வளாகத்தில் மண்பானையில் பொங்கல் வைத்து இறைவனுக்கு படைத்து வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பொங்கல் கொண்டாட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. மாணவ மாணவிகள் கும்மியடித்தும் கோலாட்டம், புலியாட்டம், சிலம்பாட்டம், கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட தமிழர்களின் கலாச்சாரத்தின் வெளிப்பாடான பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பட்டையை கிளப்பினர். பயிற்சி பெற்ற தாரைத்தப்பட்ட இசைக்கலைஞர்கள் பற இசைத்து நடனமாடி மாணவ மாணவிகளை மகிழ்வித்தனர். மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் நேரில் கண்டிராத சேவல் சண்டையும் ஆட்டுக்கிடா சண்டை நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரேக்லா வண்டி வரவழைக்கப்பட்டு அதில் குழந்தைகளை அமர செய்து குழந்தைகளை உற்சாகத்தில் பள்ளி நிர்வாகத்தினர் ஆழ்த்தினர். பள்ளியில் இவற்றை முதன்முறையாக கண்ட மாணவ மாணவிகள் உற்சாக ஒளி எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் ஜல்லிக்கட்டு காளைகளை அழைத்து வந்து மாணவ மாணவியரின் கண்முன்னை நிறுத்தி அவர்களை உற்சாகத்துடன் மெய்சிலிர்க்க வைத்தனர். இதுவரை வாய்மொழியாக கேட்டும் தொலைக்காட்சி வழியாக மட்டுமே பார்த்துள்ள சேவல் சண்டை, ஆட்டுக்கிடா சண்டையையும் ஜல்லிக்கட்டு காளையையும் நேரில் பார்த்து ரசித்த மாணவ மாணவிகள் அதன் பிரமிப்பையும் மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்துடன் வெளிப்படுத்தினர். தமிழர்களின் பாரம்பரியமும் கலாச்சாரமும் அவர்களது வாழ்க்கை முறையும் மாணவ மாணவிகளின் கண்முன்னே பள்ளி வளாகத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. சிறப்பாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. என் பேர் ஷஃபிகா, நான் K.K.A.G ஸ்கூலில் படிக்கிறேன். இதுவரைக்கும் இந்த ஸ்கூலில் வந்து இவ்வளோ கிராண்டாக ஃபங்க்ஷன் நடந்து நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காலையிலேருந்து ஈவினிங் இப்போ வரைக்கும் ஃபுல்லாக கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு. காலையில் முதல்ல டான்ஸு, பொங்கல்னு ஜாலியாக இருந்துச்சு. டீச்சர் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு எந்த வேறுபாடு பார்க்காம நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக வந்து கொண்டாடினோம். பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பொங்கலில் சமைச்சோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அரிசி வெள்ளம் எல்லாம் கொண்டு வந்து கூட்டாஞ்சு ஒரு மாதிரி பொங்கல் ஆக்கி சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கெடா சண்டை, கோழி சண்டை, காலமாடு மாதிரி நிறைய பார்த்தோம். ஷஃபிகா, இன்னைக்கு எந்த ஸ்கூலோட கம்பேர் பண்ணாலும் எங்கள் ஸ்கூல் மாதிரி எந்த ஸ்கூலுமே வராது. ஏன் சொல்கிறேன்னா, காலையில் 7 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து கோலத்தெல்லாம் பார்த்துட்டு காலையில் பொங்கல் வச்சு பொங்கலை ருசித்து உரி அடியில் பானையை ஒரே அடியில் உடச்சவங்க நாங்கள். அப்படிப்பட்ட ஸ்கூலுங்க இது, எங்கள் ஃபேவரெட்டு, ரொம்ப ஃபேவரெட்டு. அது மட்டும் இல்லை, வந்துச்சு பாருங்கள், கோலாட்டம், தேவராட்டம், புளியாட்டம் அது இதுன்னு போட்டு கலக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, வருது ஜல்லிக்கட்டு, கெடா சண்டை, சேவை சண்டை அது இதுன்னு போட்டு கலக்குறாங்க. எங்கள் ஸ்கூலில் நான் இது பண்ணுறதுக்கு நான் இது ரொம்ப ஜாலியாக இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கூல். பேர் ஜி ஸ்ரீ அஸ்வின்.